எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கரண்ட் கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியில் போக வேணாம், பப்ளிக் பிளேசஸ்க்கு போக வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அட் ஒன் பாயிண்டில் நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஒரு பேசிக் நெசசிட்டி அல்லது அர்ஜென்ட் நீடுக்கு நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ என்ன தான் ரிஸ்க் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தன்னோட கோவிட் ரிஸ்க் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு சைடுமே எதுவும் வெஹிக்கிள் வருதான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதே அவங்க ஸ்விம்மிங் போகிறாங்க அப்படின்னா, லேர்னிங் டைமில் என்ன சொல்லுவோம், ஏதாவது லைஃப் ஜாக்கெட்டோ இல்லை ஒரு சீனியரோட சூப்பர்விஷனில் அவங்கள ஸ்விம்மிங் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போது இந்த காமன் க்ரௌடு பிளேசஸ் போகும்போது அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லிக்கிறது. இந்த ஏரியாவில் அதிகமான கோவிட் கேசஸ் இருக்குது, அதிகமான கொரோனா கேசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ணிக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா கூட்டமாக இருக்க இடத்த அவாய்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் சிம்டம்ஸ் உள்ள பேஷண்ட்கிட்ட பேசும்போது அவங்கள மாஸ்க் போட சொல்லியும் நம்ம மாஸ்க் போட்டுட்டும் மினிமம் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் வச்சு அவங்க கூட பேசுகிறது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமாக இந்த கோவிட் டிரான்ஸ்மிஷனை, இந்த செயினை நம்ம பிரேக் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா, நம்ம வெளியில் போனாலுமே நம்மளோட ரிஸ்க் என்னென்னு நம்ம தெரிஞ்சு கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன சொல்லணும்னா, மேனேஜ் யுவர் ஓன் ரிஸ்க் ஃபார் கோவிட் 19, இதை நான் மெயினாக சொல்ல வரேன். இப்போ டாக்டர் சார் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் நாங்கள் பார்க்கோம். ஸோ இதே ஒரு வயசானவங்க இல்லை ஒரு வீட்டிலே இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்க எப்படி சேஃப் ரிஸ்க் இருக்குங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தும் அவங்களோட கோவிட் மேனேஜ்மெண்ட், கோவிட் ப்ரிவென்ஷனுக்கு ஸ்டெப்ஸ் அவங்களே எடுத்துக்கணும்.